ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு துருவா ஃபேஷன் டிசைனர் சேனல். இன்றைக்கி இந்த மாங்காய் தான் டிசைன் பண்ண போகிறோம். நிறையா இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்பீங்க. இதை இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து எப்பையும் போல் மாங்காவை போட்டுக்கிட்டு இதில் வந்து ஒரு லோடிங் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கட்டமாகவும் பிரிச்சுக்கலாம். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பூவாக இருக்கும், பெட்டல் சின்ன பெட்டலாக இருக்கும், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டிச் கொண்டு வர்றதுனா அப்போ இந்த 1/4 இன்ச் போட முடியாது. இதை விட கம்மியாக தான் நம்ம போட்டுக்கணும். இப்போ என்ன செய்யலாம்னா, முதல்ல போட்டுட்டு, ஏன்னா நம்ம பிகினராக இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க இதெல்லாம் போடாமே போட்டுருவாங்க. ஆனால் ஈவன் இப்போ அவங்களே இதை அடிச்சுட்டு தான் போடுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் 1/4 இன்ச் தான், அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப பெருசாயிடும். அடிச்சுட்டு ஒரு சரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து இந்த வேலை இந்த மாதிரி கொஞ்சம் எம்போசிங்காக தெரியறதுக்காகத்தான் இதை போட்டுக்கிறது. இது போடாமல் போட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து அது சும்மா எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு என்ன செய்யலாம்னா, முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 லைன் ஷாதி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 துண்டு போட்டால் கூட நமக்கு போதுமானது இப்போது இந்த மேங்கோக்குள்ளே ஃபுல்லாக நம்ம அடியில் கோரா துண்டு, அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்படியும் இந்த சைட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சைட்லேயும் நம்ம அடியில் பேஸ் போட்டுக்கிறோம். இப்போ ஒன்றை போட்டிங்கனாவே எந்த இந்த இதில் போட போகிறோமா, இந்த சைடில் இப்படி சைடில் போட போகிறோமாங்கிறத ஒன்றை வச்சு பார்த்தீங்கன்னாவே அடியில் பேஸை ஃபுல்லாக கொடுத்துர்லாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சென்டர்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நம்ம ஈவனாக கொண்டு வர முடியும். ஏன் இது வந்து கோல்டன் கலரே போட்டால் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது. அதனால தான் இதை வந்து 2 கலரில் இப்படி எடுத்துகிட்டு வரோம் அந்த வேலையை. எலிஃபென்ட்ஸு, ஃப்ளார்ஸு எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுக்கலாம். எம்போசிங்காக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் கொடுக்கறதுக்கு. நம்ம சும்மா மோத்தி பீட்ஸு இது பீட்ஸு ஹாஃப் டியூப்ஸு இதை வச்சு தான் நிறைய வேலையை போட்டு ஏற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ வித்தியாசமாக நம்ம எதனால் எல்லாருமே இப்போ யார் கேட்டாலும் வந்து ஆரி எனக்கு தெரியும் நாங்கள் போடுறோம் செய்கிறோன்னே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணும்போதுமே கொஞ்சம் வேலையை கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன்ஸ் பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் இந்த டுட்டோரியல்ஸாக போட்டுட்ருக்கேன். வேறு என்னடா இவங்க கஷ்டமாக எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக போட்டாலே போதும். ஒரு மாங்காய்க்கு 1-2 மணி நேரம் கூட ஆகட்டும். இதையே நீங்கள் 4 தடவை இந்த மேங்கோ டிசைனை போட்டிங்கன்னா ஸ்பீடு வந்துடும். அதனால் வந்து இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். எந்த ஸ்டிச்சு நாங்கள் முன்னாடி பழகும் போதெல்லாம் எந்த ஸ்டிச் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை எடுத்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போட போட அந்த ஸ்டிச்சே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இனிமேல் பாருங்கள், போக போக இந்த வேலைக்கு எல்லாருக்குமே தெரியுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன வித்தியாசமாக கொடுக்குறோமோ அதுதான் வந்து நிற்கும். ஃபினிஷிங்கும் நம்ம என்ன வித்தியாசமாக கொடுக்குறோமோ அப்படி ஒர்க்ஸ் தான் வந்து பேசும். இது போல் நமக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க பார்க்க பார்க்கத்தான் ஒரு பூ எடுத்து இப்போ ஒரு நம்ம நிறைய நெட்டில் இன்ஸ்டாவில் பின்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் வருது டிசைனு. அதை அப்படியே நம்ம எடுத்து போடுறதுக்கும் அதை பார்த்தோடனே நம்ம எப்படி நம்ம ஐடியாவை வச்சு மாற்றி வேலையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சடனாக ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன் வர்றதுனா, இது போல் நம்ம டிசைன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஃபுல் அந்த ஃப்ராக்கோடைய ஃபுல் வியூவு. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரிலேட்டடாக வரணுங்கிறக்காக நெக்குக்கு இதே டிசைனை நாங்கள் கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஃப்ராக்குக்கு வந்து கேன் கேன் மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், வரலை இன்னும். மேற்கொண்டு எனக்கு காலில் கொஞ்சம் ஒரு ஃப்ராக்சர் மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணவும் முடியல, உட்காந்து ஸ்டிச் பண்ணவும் முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி முடித்த பின்னாடி இன்னொரு வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.